ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. லஞ்சுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. நம்ம தயிர் சாதம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க இந்த பாவக்காய் சிப்ஸ். ஸோ இந்த சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பாதி லெமனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா அந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் வந்து பாவக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் பாவக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறது கொஞ்சம் எப்படி சிப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாவக்காய் இதில் சேர்த்த பின்னாடி ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பாவக்காய் உடஞ்சி போயிடும். ஒரு மாதிரி ஜென்டிலாக வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காயை இந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாங்க. ஸோ பாவக்காயை போட்டிங்க அப்படின்னா அடியிலேருந்து மேலே எழும்பி வரணும். அந்த எண்ணெய் சூடு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம போட்ட உடனே எந்த மாதிரி எழும்பி வருது அப்படின்னு. மொத்த மொத்தமாக எடுத்து சேர்க்காதீங்க. ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா ஒட்டி பிடிச்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அந்த கிறிஸ்பியாக வராதுங்க. அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடியும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து அதுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்து ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகட்டும். எவ்வளோ பொறுமையாக பொறிக்கிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். மிச்சம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பாவக்காயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய நம்மளோட பாவக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லைனா நான் சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸ் இருக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.